ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருந்து 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது திருக்குறள் அதிகாரம் 112, நலம் புனைந்துரைத்தல். திருக்குறளில் அதிகாரம் 112, நலம் புனைந்துரைத்தல். நலம் புனைந்துரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. முதல் குறட்பாக பார்க்கலாம். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். அதற்கான விளக்கம், அனிச்சம் மலரே நீ வாழ்க, நல்ல மென்மைத்தன்மையுடைய உன்னை விட நான் விரும்பும் என் காதலி மிகவும் மென்மையானவள். அதற்கடுத்தபடியாக இரண்டாவது குறட்பா, மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவக்கும் என்று. அதற்கான விளக்கம், நெஞ்சே இவளது கண்கள் பலரும் காண்கின்ற மலர்களை ஒத்திருக்கின்றன என்று எண்ணி நீ மலர்களை கண்டு மயங்குகின்றாய். மூன்றாவது குறட்பா நண்பர்களே, முரிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேளுன்கண் வெய்தோளவற்கு. விளக்கம், மூங்கிலை போன்ற தோளை உடைய இவளுக்கு மேனி தளிர் நிறம் பற்கள் முத்துக்கள் இயற்கை மனமே மனம் மைதீட்டிய கண்கள் கூறிய வேல்கள். நான்காவது குறட்பா, காணிர் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மாநிலை கண்ணொவ்வேம் என்று. அதற்கான விளக்கம், குவளை மலர்கள் பார்க்கும் தன்மையை பெற்றால் நாம் இவளது கண்களுக்கு ஒப்பாகவில்லையே என்று எண்ணி தலை கவிழ்ந்து நிலம் பார்க்கும். ஐந்தாவது குறட்பா, அனிச்சம் அனிச்சப்பூ கால் களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாத பறை. அதற்கான விளக்கம், அவள் தன் இடையின் மென்மை அறியாமல் அனிச்சப்பூவின் காம்பை நீக்காமல் கூந்தலில் சூடினால் இனி அப்பாரத்தால் வருந்தும் அவளது இடையை பற்றி நல்ல பேச்சுக்கள் ஒழிக்காது. அதற்கடுத்தபடியாக ஆறாவது குறட்பாளர்களே, மதியும் மடந்தை முகனும் அறியா பதியிற் கலங்கிய மீன். அதற்கான விளக்கம், நிலவிற்கும் இவளுடைய முகத்திற்கும் வேறுபாடு கண்டறிய முடியாமல் விண்மீன்கள் தாம் இருக்க வேண்டிய இடம் மாறிவிட்டோமோ என்று குழம்பின என்பது அந்த ஆறாவது குறட்பாவிற்கான விளக்கம் நண்பர்களே. இப்பொழுது நாம் ஏழாவது குறட்பாக பார்க்கலாம். அதாவது திருக்குறளில் அதிகாரம் 112, நலம் புனைந்துரைத்தல். நலம் புனைந்துரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது குறட்பா, அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து. அதற்கான விளக்கம், தேய்ந்து பின் படிப்படியாக வளர்ந்து நிறைகின்ற நிலவினிடம் உள்ளது போல இந்த பெண்ணின் முகத்தில் களங்கம் உண்டோ இல்லை என்பது அந்த ஏழாவது குறட்பாவிற்கான விளக்கம். இப்போ நம்ம எட்டாவது குறட்பாவை பார்க்கலாம். மாதர் முகம்போல மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையே காதலை வாழிமதி. அதற்கான விளக்கம், நிலவே நீ வாழ்க, இப்பெண்ணின் முகம்போல் உன்னால் ஒளிவீச முடியுமா? முடியுமானால் நீயும் என் காதலுக்கு உரிமையானவள் ஆவாய் என்பது அந்த எட்டாவது குறிப்பாருக்கான விளக்கம் நண்பர்களே. இப்பொழுது நாம் ஒன்பதாவது குறிப்பாக பார்க்கலாம். மலரன்ன கண்ணால் முகமொத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி. அதற்கான விளக்கம், நிலவே மலர் போன்ற கண்களை உடைய இவளின் முகத்தை நீ ஒத்திருக்க விரும்பினால் நீ பலரும் காணும்படி தோன்றாதே என்பது அந்த ஒன்பதாவது குறிப்பாருக்கான விளக்கம் நண்பர்களே. இப்பொழுது நாம் இறுதி குறிப்பாக பார்க்கலாம். அதாவது இறுதி குறிப்பாகனா பத்தாவது குறிப்பாக பார்க்கலாம். அதாவது திருக்குறளில் அதிகாரம் 112, நலம் புனைந்துரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்தாவது குறட்பா, அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சி பழம். அதற்கான விளக்கம், அனிச்ச மலரும் அன்னப்பறவையின் சிறகும் இப்பெண்ணின் மெல்லிய பாதங்களுக்கு முள் நிறைந்த நெறிஞ்சி பழம் போன்றவைகள் என்பது அந்த இறுதி குறிப்பாகனா பத்தாவது குறிப்பாக விளக்கங்களே. சென்னர்கள் இன்றைக்கி நாம் திருக்குறளில் அதிகாரம் 112, நலம் புனைந்துரைத்தல். 112 அதாவது அதிகாரம் 112, நலம் புனைந்துரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களை அதற்கான விளக்கத்தையும் தான் பார்த்தோம். மீண்டும் நம்ம மற்றொரு திருக்குறள் இருக்கக்கூடிய மற்றொரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.